ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால் ஷோ. இன்றைக்கும் நம்ம அசத்தில் என்ன ட்ரான்ஸ்ஃபர் நியூஸோடு தான் சந்திச்சிருக்கோம். ஜிதேந்திரா சிங்கை வந்து 2026 வரைக்கும் சென்னை NFC சைன் பண்ணதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து சென்னை NFC வந்து ராகுல் கேபி மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி வந்து எல்சன் டயர்ஸ், அதாவது எல்சினியோட சைனிங்கை வந்து அஃபிஷியலாக சென்னை NFC வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராகவும் சரி, ஒரு சென்டர் பேக்காகவும் சரி விளையாடுற நல்ல கேப்பபிலிட்டி இருக்குது. 33 வயசு ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் வந்து இவரோட குவாலிட்டி வந்து இடம் குறையவே இல்லை. அண்ட் இவர் ஒரு பிரேசிலியன். சென்னை NFC அண்ட் பிரேசிலியன்றது வந்து ஒரு அன்பிரேக்கபிள் பாண்டாகவே இது வரைக்கும் இருந்திருக்கு. அண்டு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார் இந்த லிஸ்ட்டில். அது மட்டும் இல்லாமல் பிரேசிலியன்ஸ் வந்து எல்லாருமே நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ இவரோட ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மேட்சஸுமே ஜம்ஷத்பூர்க்காக ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் ஒரு அசிஸ்டும் கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட பாசிங் அக்யூரிசி பார்த்திங்கன்னா 82, ஒரு அற்புதமான பாசிங் அக்யூரிசி வச்சுருக்காரு. அண்ட் இவர் ஒரு பால் பிளேயிங் டிஃபெண்டர்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டாப்பர் டிஃபெண்டர், அதாவது வர பால்ஸை ஸ்டாப் பண்ணி மட்டும் விளையாடாமல் இவர் வந்து நம்ம பாலை யூஸ் பண்ணி நமக்கு கான்ட்ரிபியூட்டும் பண்ணுவார் அட்டாக்ல. ஸோ இவர் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக வந்து நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் இவரோட டச்சஸும் பார்த்திங்கன்னா 988 இருக்குது. ஸோ இது ஒரு அற்புதமான டச் ரேட். அது மட்டும் இல்லாமல் பாசிங் அக்யூரேசியும் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சென்டர் பேக்காக விளையாடச்சு இவருக்கு இன்டர்செப்ஷன்ஸ் 22 மேட்சஸில் 31 வச்சுருக்காரு. ஸோ ஒரு சரியான டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அண்ட் டிஃபெண்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைனிங்ஸ் சென்னை NFC பண்ணதுலேயே சொல்லலாம். உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.